முருகாச்சரணம் திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 208, சாங் நம்பர் 208. இந்த பாடல் உத்திரமேரூர் என்கிற ஸ்தலத்தை பற்றின பாட்டு. இதை குருஜி நமக்கு காப்பி ராகத்தில் அங்கத்தாளம் 5.5 அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். சுருதி மறைகள் இரு 4 திசையில் அதிபர் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. உத்திரமேரூருங்கிற ஸ்தலத்தை பற்றின பாட்டு. இந்த உத்திரமேரூர் ஸ்தலத்தை பற்றி அருணகிரிநாதர் பாடினதா நமக்கு 4 பாடல்கள் கிடைச்சிருக்கு. இந்த 4 பாடல்களையுமே அந்த உத்திரமேரூர் ஸ்தலத்தோட சிறப்பெல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொல்கிறார். இதில் உத்திரமேரூர் ரொம்ப ஃபேமஸான ஊர் கூட. ஏன்னு கேட்டால் அந்த உத்திரமேரூர் கோயிலில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி வாஸ் இன் சவுத் இந்தியா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருந்தது இருக்குது. அதாவது ஹவ் எ பர்சன் இஸ் எலெக்டட், ஒரு குடத்துக்குள்ளே யார் யார் வந்து எலெக்ஷனுக்கு நிற்கணும்னு நினைக்கிறாளோ அவள் பேரெல்லாம் எழுதி போட்டு, கேண்டிடேட்ஸ் பேரெல்லாம் ஒரு ஓலையில் எழுதி போட்டு அந்த குடத்துக்குள்ளே போட்டுருவாளாம். அப்புறம் அந்த குடத்துக்குள்ளேருந்து ஒரு ஓலையை ஏதோ ஒரு குழந்தைய கூப்பிட்டு எடுக்க சொல்லுவாள். அந்த ஓலையில் யார் பேர் இருக்கோ அவர்கள் தான் வந்து அந்த ஊருக்கு தலைவராக அப்பாயின்ட் பண்ணிக்கிறாள். தட் வாஸ் த டெமோக்ரஸி இன் த பீரியட் ஆஃப் த பாண்டியா கிங்ஸ். அந்த சோழ ராஜா பாண்டியராஜா காலத்தில் 8வது செஞ்சுரியில் இந்த மாதிரி நடந்துருந்தது அப்படின்னு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கோயில்லையே கல்வெட்டுக்கள் நிறைய இருக்குது. இந்த கல்வெட்டுக்கள் குறிப்பிடுறது சில விஷயங்கள்லாம் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது அதில். அதாவது யார் வந்து அந்த எலெக்ஷனுக்கு நிற்கலான்னா கோட் ஆஃப் கான்டக்டெல்லாம் போட்டிருக்கா அதில். அந்த எலெக்ஷனுக்கு நிற்கிறவா பஞ்சபாதகங்கள் செய்திருக்கக்கூடாது, திருடி இருக்கக்கூடாது, மற்றவர்களோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மேலே ஆசைப்பட்டிருக்கக்கூடாது. கடைசியாக ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறா, அதாவது எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கோ, சாஸ்திரப்படி எந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கோ அந்த உணவுகளை சாப்பிடுபவர்கள் சாப்பிட்டவர்கள் எலிஜிபிள் கிடையாதா அந்த எலெக்ஷனுக்கு நிற்கிறதுக்கு. அது மாதிரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அபவுட் த டெமோக்ரஸி, டெமோக்ராட்டிக் வே ஆஃப் எலெக்டிங் பீப்புள் டு கவர்ன் அப்படிங்கிறது அந்த அந்த காலத்திலேயே அந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிறது. உத்திரமேரூர் கோயில் சிறப்புன்னு எடுத்தாக்க உத்திரமேரூர்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த சுந்தரவரதர் பெருமாள் கோயில் தான். அந்த சுந்தரவரதராஜ பெருமாள் கோயிலில் இந்த டெம்பிள் வந்து 3 டயரில் இருக்கும், 3 அடுக்குகளை கொண்டது. அது முதல் அடுக்கில் நின்ற நிலை, 2வது அடுக்கில் அமர்ந்த நிலை, 3வது அடுக்கில் கிடந்த நிலை, நின்றும் இருந்தும் கிடந்தும் இருக்கும் அரங்கன். அந்த விசேஷமான கோயில், பெரிய கோயில் அது பெருமாள் கோயில். இங்கே அருணகிரிநாதர் பாடியிருக்கிறது அந்த பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலை பற்றி. பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில்னு தனியாக ஒரு கோயில் உத்திரமேரூருக்கு இருக்குது. இந்த கோயில் வருவதற்கு காரணம் என்ன, ஸ்தல புராணம் என்ன சொல்கிறான்னா, காசியப்பர் ஒரு தரம் யாகங்கள் செய்து கொண்டிருந்த போது அந்த யாகத்தை தடுப்பதற்காக 2 அரக்கர்கள், மலையன் மாகரன் அப்படிங்கிற 2 அரக்கர்கள் அந்த யாகத்தை நடக்க விடாமல் செய்கிறார். அப்போ காசியப்பர் சிவபெருமானை நோக்கி வேண்டுகிற போது, சிவபெருமான் நான் என்னுடைய இளைய மகனை அங்கே அனுப்பி உன்னுடைய யாகத்தை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து, முருகப்பெருமானிடம் அந்த அசுரர்களை அழிப்பதற்காக கையில் ஒரு வாள் கொடுத்து அனுப்புகிறார்.
முருகப்பெருமான் காசியப்பர் யாகம் செய்யும் இடத்திற்கு வந்து தன் கையில் இருக்கிற வேலை பூமியில் ஊன்றி விடுகிறார். அந்த யாகம் நடக்கிற இடத்துல அந்த வேல் ஊன்றப்படுகிறது. அந்த இடம்தான் வந்து அந்த பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயில் அப்படின்னு சொல்கிறான். அந்த மலையன் மாக்கரன்கிற ரெண்டு அரக்கர்களை அழிக்கிறதுக்கு முன்னால் முருகப்பெருமான் அவர்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாராம், நல்லவாளா திருந்திடுங்கோ, இந்த மாதிரியாக தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. ஆனால் அவர்கள் சொன்ன பேச்சை கேட்கலை. அவர்களுக்கு அவர்களை வாளால் அழித்து காசியப்பருடைய யாகத்தை காப்பாற்றுகிறார். அந்த ஸ்தல புராணம் இங்கே இருக்குது. இந்த உத்திரமேரூருக்கே ஊர் பேர், பழைய காலத்தில் ஊர் பேர் என்னன்னு கேட்டால் சதுர்வேதி மங்கலம். அதாவது வேதம் சொல்கின்ற அந்தணர்களுக்காக இருந்த ஊர் அது. அந்த காலத்தில் அந்த 8ஆம் நூற்றாண்டில் அந்த அரசன் என்ன பண்ணுறான், நிலங்களை வந்து தானமாக கொடுக்குறான். அந்த ஊரில் அந்தணர்களை குடியேற்றி அந்தணர்களுக்காகவே மட்டுமாக அந்த ஊர் அமைஞ்சிருக்கு. அங்கே அந்த அந்தணர்களுக்கு மானியமான நிலங்களை கொடுத்து அந்த கோயிலை பராமரிக்கும் பொறுப்பையும் கொடுத்து, பின்னாடி வந்த கிருஷ்ணதேவராயர் அதை இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணினார். நந்திவர்மன்கிற பல்லவராஜா முதல்ல அதை இன்சிஸ்ட் பண்ணினான், அந்தணர்களுக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய மானியங்களை எல்லாம் கொடுத்து நிலங்களை எல்லாம் அழித்து. அதே போல் அதுக்கு பின்னால் வந்த கிருஷ்ணதேவராயரும் அந்த கோயில் பராமரிப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தார். அந்த வேதங்கள் சொல்லப்பட வேண்டிய முறை அந்த ஊரில் அப்படின்னு, வேதங்களை பராமரிக்கின்ற வேதங்களை பாதுகாக்கின்ற பணியானது அந்த உத்திரமேரூர் ஸ்தலத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அதனால தானோ என்னவோ இந்த பாட்டை ஆரம்பிக்கிற போதே சுருதி மறைகள் அப்படின்னே ஆரம்பிக்கிறார். வேதம் அந்த ஊருக்கு போன உடனே அவருக்கு காதில் வேத ஒலி தான் காதில் விழறது போல இருக்கு. அதனால அந்த பாட்டை ஆரம்பிக்கிற போதே சுருதி மறைகள்னு சொல்கிறார். இந்த நாலு பாட்டு பாடியிருக்கார். இன்னொரு பாட்டில் சொல்லுவார், 1100 அந்தனர் மறையோர்கள் இருக்கின்ற ஊர் உத்திரமேரூர்னு. பழைய பக்தி இலக்கியங்கள் படி பார்த்தா திருவிழிமிழலையில் 300 அந்தனர் குடும்பங்கள், தில்லையில் 3000 அந்தனர் குடும்பங்கள், இந்த சீர்காழியில் 400, அதே மதுரை எடுத்தாக்க 48000 அந்தனர் குடும்பங்கள் இருந்தன. இந்த மாதிரி ஒரு வழக்கு உண்டு. அந்த மாதிரி இந்த உத்திரமேரூரில் 1100 அந்தனர் குடும்பங்கள் அந்த காலத்திலேயே 8வது நூற்றாண்டிலேயே இருந்து வேதங்களை பரிபாலிக்கின்ற மிகப்பெரிய பணியை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கான அவர்களுக்கான எல்லா சௌகரியத்தையும் அந்த அரசாங்கம் அந்த அரசன் செய்து கொடுத்து. இந்த உத்திரமேரூர் பாடல்கள் இந்த குறிப்பிட்ட பாட்டிலையும் அதனால தான் மறை ஓதும் மறையோர்கள், கோடி மறையோர்கள் அப்படின்னு சொல்கிறார். தோல் எலும்பு சீ நரம்புன்னு ஒரு பாட்டு வருது, அதுலேயும் இந்த வேத உட்பொருளை பற்றிலாம் சொல்லுவார். மாயை 5, நாதம் 5, இந்த விவரங்கள் அவர் அந்த ஊருக்கு போய் அவருக்கு தோன்றதா, இல்லை வெறுமனை படிச்சுட்டு அவர் வந்து இந்த பாட்டெல்லாம் எழுதினாரா அப்படிலாம் யோசித்தோன்னா தானே அவருக்கு உள்ளூர வருது எல்லாமே. சொல்லுவாள் முருகனே, அந்த இறைவனே அவர்களுக்குள்ளே வந்து அவன்தான் பாடுறான் அப்படின்னு. மகான்களுக்கெல்லாம் பாட்டு வருது, இந்த கவிதைகள் வருது அப்படின்னு சொன்னால் அவர்கள் உட்கார்ந்து எதுகை மோனை பார்த்து சந்தம் பார்த்து கோத்து எழுதுறது இல்லை. அது அவர்களுக்குள்ளேயே ஸ்புரிச்சுன்னு வர நிலை தான் அது.
இந்த உத்திரமேர் ஒரு ஸ்தலத்தை பற்றி இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால், இந்த பாலதண்டாயுத பாணி பாலசுப்பிரமணிய சுவாமி வேலை பூமியில் ஊன்றி அவரோட இருக்கு, அந்த பூமியில் ஊன்றி இருக்கிறது அதோட அடிப்பாகம் எங்கே இருக்குது அப்படின்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலையாம். எங்கே சுற்றி வரலும் எங்கே தோண்டி பார்த்தாலும் அதோட டிப் ஆஃப் த ஆர் த எண்ட் ஆஃப் த வேல் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்க்க முடியல. அது இந்த காலத்துலேயும் ஒரு அதிசயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இங்கே முருகனுக்கு வந்து வாகனம் யானை வாகனம், அம்பாள் தனியாக வள்ளி தெய்வ யானைன்னு இல்லாமல் அது வள்ளி தேவியானைய ஒரே உருவமாக கஜவள்ளி அப்படிங்கிற பேரில் அம்பாளாக அமைஞ்சிருக்கா. முருகனுடைய தேவியர் இருவர், தேவயானை வள்ளி வள்ளி, இவர்களுக்கு பதிலாக கஜவள்ளி அப்படின்னு இந்த ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்தலத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால், பிராகாரத்தில் முருகனோட ஆறு முகமும் பன்னீர் கரங்களோட முருகனுடைய விக்கிரகம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலா ரூபத்தை பார்த்தா அது வந்து தாரகாரி ரூபத்தில் அமைஞ்சிருக்கு. குமார மந்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி தாரகாரி ரூபம், அதாவது ஒரு கை அபயஹஸ்தம், ஒரு கை வரதஹஸ்தம், பாக்கி எல்லா கரங்களிலும் ஆயுதங்கள் ஏந்தி, வாள், வேல், சூலம், கொடி, தண்டம், இந்த மாதிரி ஆயுதங்கள் அணிந்த, 10 ஆயுதங்கள் கொண்ட கரங்களாக அமைஞ்சிருக்கு தாரகாரி ரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வடிவங்கள் எல்லாமே, அதாவது இந்த முருகனை பற்றி விவரங்கள், அதே போல் முருகன் எழுந்தருளை செய்வதற்காக இருக்கின்ற மண்டபத்தில், வாகன மண்டபத்தில் சுவர்களிலெல்லாம் சித்தர்களுடைய வடிவங்கள், சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே இவர் அருணகிரிநாதர் நம்ம பாட்டில் கொண்டு வந்துடுறார். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். சுருதி மறைகள் இரு நாலு திசையில் அதிபர் முனிவோர்கள் துகளில் இருடி எழு பேர்கள் சுடர் மூவர் சொல இல் முடிவு இல் முகியாத பகுதி புருடர் நவநாதர் தொலைவில் உடுவின் உலகோர்கள் மறையோர்கள். யார் யாரெல்லாம் பார்த்தும் கண்டுபிடிக்க முடியாத உண்மை, தேடினாலும் தெரியாத அறியாத பரம ஞானம் அப்படின்னு சொல்கிறார். சுருதி மறைகள், வேதங்கள், வேதங்களை ஒட்டிய உபவேதங்கள், உபனிஷதங்கள். இரு நாலு திசையில் அதிபர், இரு நாலு அப்படின்னா 8 திசைகள், 2×4. இந்த 8 திசையில் இருக்கின்ற அதிபர், அந்த திசைகளுக்கு அதிபர்களாக இருக்கின்ற அஷ்டதிக் பாலகர்கள். அஷ்டதிக் பால அப்படின்னு சொல்கிற போது அந்த இந்திரன், குபேரன், இது அக்னி, வாயு, வருணன், இது எல்லாத்தையும் தான் வந்து 8 மூலைக்கும் அதிபதியாக சொல்லுவாள். அந்த 8 திசைகளுக்கும் அதிபதியாக இருக்கின்ற அஷ்டதிக் பாலர்கள் அதிபர். முனிவோர்கள் தவம் செய்பவர்கள். துகளில் இருடி எழு பேர்கள், துகள்னா இந்த இடத்துல குற்றம், மாசு, சிறிதளவும் குற்றம் இல்லாத இருடி, இருடினா ரிஷி, ரிஷிகள் 7 பேர்கள், அதாவது சப்த ரிஷி 7 பேர் சொல்கிறோம் இல்லையா, அத்ரி, பிருகு, ஆங்கிரச, பாரத்வாஜ, காசியப்பர், கௌதமர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 7 பேருக்கும் அந்த 7 பேர்கள்
சுடர் மூவர், அக்னி, சூரியன், சந்திரன், இவன் மூன்று பேரும் சுடர் மூவர். சொலையில் முடிவில், முடிவில்லாதவன், சொல்லுவதற்கு சொல்லுக்கு முடிவில்லாதவன், அதாவது விவரித்து சொல்ல முடியாது, இட் இஸ் நாட் பாசிபிள் டு டிஸ்கிரைப். சொலையில் முடிவு இல் முகியாத பகுதி புருடர். பகுதி புருடர் அப்படின்னா பிரகிருதி புருஷன், அதாவது இந்த பிரபஞ்சத்தோட சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கின்ற பிரபஞ்ச புருஷன். அவனை வந்து விவரித்து சொல்ல முடியாது, அவனுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. ஏன்னா அந்த சிருஷ்டிக்கே காரணமாக இருக்கிறவன் இல்லையா, அந்த பிரகிருதி புருஷன். நவநாதர், நவநாதர்னா ஒன்பது சித்தர்கள். இந்த நவநாதர்கள் சொல்கிறபோது ஆத்மநாதர், கோரக்கநாதர், அந்த மாதிரி அந்த சித்தர்களையெல்லாம் குறிப்பிடுவார். அந்த நவநாதர்கள் தொலைவில் உடுவின் உலகோர்கள், தொலைவில் மிக தூரத்தில் இருக்கின்ற உடுன நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திர உலகங்களில் இருக்கின்றவர்கள். இந்த சோலார் சிஸ்டத்தில் மாத்திரம் இல்லை, இந்த சன்கிற ஸ்டாரில் மாத்திரம் இல்லை, இதை போல எத்தனையோ நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. அதில் எந்த விதமான உயிரினங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அருணகிரிநாதர் சொல்கிறார், தொலைவில் உடு உலகோர்கள், அங்கே இருக்கின்ற நட்சத்திர உலகங்களில் இருக்கின்றவர்கள், மறையோர்கள், அந்தனர்கள், அரிய சமயம் ஒரு கோடி, அமரர் சரணர் சதகோடி. அரிய சமயம் ஒரு கோடி, இந்த மறையோர்கள், அதை தவிர பல்வேறு விதமான சமயங்கள், சமயங்கள்னா இங்கே நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுற பின்பற்றுகின்ற எத்தனையோ கோடி பேர், இத்தனை சப்த ரிஷிகள், நவநாதர்கள், ஒம்பது சித்த புருஷர்கள், சூரிய சந்திர அக்னி, அஷ்டதிக் பாலகர்கள், இந்த தவிர எண்ணற்ற முனிவர்கள், எண்ணற்ற மறையோர்கள், அந்தனர்கள், அவர்கள் புரிந்து கொள்கின்ற, அவர்கள் தெரிந்து வைத்திருக்கின்ற சமய கொள்கைகள், அவையெல்லாம் எண்ணிக்கையில் அடங்காது. கோடின்னு சொல்கிறது பொதுவாக ஒரு எண்ணிக்கை, எனார்மஸ் அமௌண்ட் அப்படிங்கிறதுக்கு தான் கோடின்னு சொல்கிறார். அமரர் சரணர் சதகோடி, சதம்னா நூறு. அந்த அமரர்கள் தேவர்கள், சரணர், சரணர்னா அடியார்கள், இவர்களெல்லாம் நூறு கோடி, சதகோடி, அதாவது எண்ணிக்கை இல்லாத ஏராளமானவர்கள் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறது இது கோடி. அரியும் அயனும் ஒரு கோடி, ஹரினா விஷ்ணு, அயன்னா பிரம்மா, ஹரி அயன் இவா ரெண்டு பேரும், இவா ஒரு கோடி அப்படின்னு சொல்கிறார். ஹரி ஒரு கோடி, ஹரி ஒரு கோடி, பிரம்மா அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் இந்த யூனிவர்ஸோட, இந்த பிரபஞ்சத்தோட படைப்பிலேயே அடங்கியிருக்கு. அதாவது ஒவ்வொரு யுகத்தையும் எடுத்தாக்க, இந்த டைம் மெஷர்மெண்ட்டை பற்றி சொல்கிற போதும் நம்ம புராதன முறையில் ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லுவா. ஒரு கல்பம்னு சொல்கிறது நாலு யுகங்கள், நாலு யுகங்கள் நூறு வருஷம், நூறு தரம் வந்தாக்க அது வந்து ஒரு கல்பம். அந்த நாலு யுகங்கள்னு சொன்னால் கலியுகம், த்ரேதாயுகம், சாரி துவாபரயுகம், த்ரேதாயுகம், சத்தியயுகம். இந்த கலியுகம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட 400,000 வருஷங்கள், நம்மோட கணக்குக்கு 400,000 வருஷங்கள்.
பூமியில் நம்ம கணக்குக்கு. அதுவே வந்து துவாபர யுகம்னா இந்த கலியுகத்தை போல் 2 மடங்கு, அது 8 லட்சம் வருஷம் ஆகும். அது அதுக்கப்புறம் த்ரேதா யுகம்னா துவாபர யுகத்தை போல் அகெயின் 2 டைம்ஸ். அப்போது அது அது வந்து இட் செல்ஃப் த்ரேதா யுகம் வந்து 16 லாக்ஸ் இயர்ஸ். அண்ட் தென் சத்தியயுகம், சத்தியயுகம் வந்து அகெயின் 2 டைம்ஸ் தட் ஆஃப் இது துவாபர யுகம் த்ரேதா யுகம். ஸோ இந்த ஒவ்வொரு யுகத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணினா எத்தனை வருஷங்கள் வருதோ அந்த மாதிரி 100 யுகங்களை சேர்த்தோன்னா அது வந்து 1 கல்பம். அந்த 1 கல்பத்துக்கு 1 பிரம்மா உண்டு. ஒவ்வொரு கல்பத்தின் முடிவிலும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பிரளயம் ஏற்பட்டு அந்த பிரளயத்தினால் அந்த பிரபஞ்சம் முற்றிலும் மாறி திரும்பவும் உயிரினங்கள் எல்லாம் வந்து திரும்பவும் ஜனிக்கும். அதுதான் வந்து நம்ம புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற எவல்யூஷன் அண்ட் இந்த லைஃப் கண்டினியூவேஷன் இதெல்லாம் பற்றியான உண்மை. அப்போது இத்தனை 1 கல்பத்துக்கு 1 பிரம்மா அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இருக்கிறது 1 கலியுகத்தில் 1 பர்டிகுலர் இயர், நமக்கு 1 பிரம்மா தான் தெரியும். ஆனால் இந்த உலகம் ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை கல்பங்கள் கடந்திருக்குன்னு தெரியாது. அப்போ எத்தனை பிரம்மாக்கள் தோன்றியிருப்பா, எத்தனை விஷ்ணுக்கள் தோன்றியிருப்பான்னு தெரியாது. அதுக்கு தான் சொல்கிறார் இங்கே, அரியும் அயனும் 1 கோடி, இவர்கள் கூடி இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கூட அரிய அரிய அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறிவுள் அறியும் அறிவூர அருள்வாயே. இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து தேடுறா, எல்லாரும் அந்த பரம ஞானத்தை தேடுகிற போது தேடினாலும் கிடைக்கல. அறிய அறிய அறியாத இத்தனை பேரும் கூடி எல்லாருமா சேர்ந்து இந்த பரம உண்மை எது என்று தேடினாலும் அறியாத அறிய முடியாத அதை கண்டுபிடிக்க முடியாத அந்த அடிகள் அந்த உன் பாதங்களை, இங்கே பாதங்கள்ங்கிறது பரம ஞானம், அதை அடியேனும் அறிய இத்தனை பேர் தேடினாலும் கிடைக்கல. ஆனால் எனக்கு தெரியணும், அது எனக்கு எப்போ தெரியும்னா அறிவுள் அறிவு அறியும் அறிவு ஊற அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை அது. அதாவது எத்தனை தான் ஞானம், எத்தனை தான் படித்து, எத்தனை தான் தேடினா கூட அது அந்த ரியலைசேஷன் இல்லைன்னா தான் உணர்ந்து அந்த உண்மையை உணர முடியணுமே தவிர வெறும் மற்றவா சொல்லி கொடுக்கறதுனால புஸ்தகத்தை படிக்கிறதுனால வேதங்களை பாராயணம் பண்ணுறதுனால பூஜைகளை செய்வதனால அந்த பரம உண்மை கிடைக்காது. அது அதனால் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. அந்த பரம உண்மைங்கிறது தனக்குள்ளே இருந்தே வரணும். அதுக்கு தான் ஆதிசங்கரர் சோபான பஞ்சகம்னு ஒன்று ஸ்லோகம் சொல்லியிருக்கார், 5 ஸ்லோகங்கள், அதை உபதேச பஞ்சகம்னு சொல்லுவார். அதில் சொல்கிறார் அவர், இந்த நிறைய படிக்கிற பெரிய ஞானிகளோடெல்லாம் தர்க்கம் பண்ணுறோம், அது அதெல்லாத்தையும் விட்டுடும், நீ தனியாக இருந்து உன்னுக்கு உனக்குள்ள பிரம்மத்தை பார்க்க முடியுமாங்கிறத நீ ட்ரை பண்ண, உனக்குள்ள நீ பாரு அந்த பிரம்மம் உனக்குள்ள எங்கே இருக்குன்னு நீ தேடு, நீ தனியாக உனக்குள்ள தேடு அப்படின்னு சொல்கிறார். அதே தான் இங்கே அருணகிரிநாதரும் சொல்கிறார், அறிவுள் அறிவு ஊற அறியும் அறிவு தருவாயே. அந்த மாதிரி எனக்கு தானே ஸ்புரிச்சுண்டு வரத்துக்கு நீ தான் எனக்கு
அருள் புரிய வேண்டும். முருகா வரைகள் தவிடு பொடிபட பொடியாக நிறுதற் பதியும் அழிவாக மகர ஜலதி அழறாக முது சூறும் மடிய அழகை நடமாட விஜய வனிதை மகிழ்வாக மௌலி சிதறி இறை தேடி வரு நாய்கள் நரிகள் கொடிகள் பசியார உதிர நதிகள் அலை மோத நமனும் வெறுவி அடிபேண மயில் ஏறி. சூரபத்மனே அழிச்சதை இந்த வரிகளில் சொல்கிறார். வரைகள் தவிடு பொடியா, அந்த மலை கிரௌஞ்ச மலை தவிடு பொடியாகும்படியாக, தூள் தூளாகும்படியாக, நிறுதர் பதியும் அழிவாக. நிறுதர்னா அசுரர்கள், சூரபத்மனை சேர்ந்தவர்களுடைய நகரங்களும் அழியும்படியாக. மகர ஜலதி, மகரம்னா மகர மீன்கள் நிறைந்த கடல், அலராக வற்றி போகும்படி. முது சூரும், அந்த சூரபத்மனும் மடிய இறக்கும்படியாக. அழகை நடமாட, பேய்கள் நடமாடும்படியாக. விஜய வனிதை மகிழ்வாக, அதனால் வெற்றி திருமகள், அதாவது விஜயலட்சுமி, இந்த போர்க்களத்தில் வெற்றியை தருகின்ற வீரலட்சுமி சந்தோஷப்படும்படியாக. விஜய வனிதை மகிழ்வாக. மௌலி சிதறி, மௌலினா தலை, அந்த அசுரர்களுடைய தலை சிதறி. இறை தேடி வரு நாய்கள் நரிகள் கொடிகள், அந்த பிணங்களை சாப்பிட வருகின்ற நாய்கள் நரிகள் கொடிகள்னா காகங்கள், காக்கைகள், பசியார அவற்றின் பசி தீரும்படியாக. உதிர நதிகள் அலை மோத, அந்த அசுரர்கள் வீழ்ந்ததினால அவர்கள் உடம்பிலிருந்து ரத்தம் ஆறு போல பாயும்படி. நமனும் வெறுவி, யமனே அதை பார்த்து பயப்படுறானா, அந்த மாதிரியாக இருந்து அடி பேண. அந்த யமனும் இவனுடைய முருகனுடைய பாதங்களை பணிந்து மயில் ஏறி. நளின உபயகர வேலை முடுகும், இந்த இடத்துல உபயகரம்னு சொல்கிறார். ரெண்டு கையிலையும் வேல் வச்சுருப்பாரா? இல்லை, இந்த இடத்துல காசியப்பரோட யாகத்தை காப்பாற்றுறதுக்காக வேலை வந்து, அந்த காசியப்பர் ஹோம யாகம் நடக்கிற இடத்துல ஊன்றுறார். அந்த வேலையை வேலை ஊன்றி வைக்கிற போது ரெண்டு கையாலையும் அழுத்தி வைக்கிறார். அதனால்தான் உபயகர வேலை முடுகி. முருக அவ்வாறு செய்கின்ற முருகப்பெருமானே, வடமேரு நகரி உறையும் இமயோர்கள் பெருமாளே. வடமேரு நகர், வடன உத்தரம், வடக்கு திசையில், மேரூர் வடக்கு திசையில் உள்ள, அதாவது உத்தரமேரூர் என்ற நகரத்தில் இருக்கின்ற இமயோர்கள் பெருமாளே, தேவர்களை காப்பாற்றிய முருகப்பெருமானே, நீ எனக்கு அறிவுள் அறியும் அறிவு ஊற அருள் புரிவாயே அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்.